ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மேட்டூர் டேமில் வந்து அந்த 16 கண் மதகு வழியாக தண்ணி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். August 15 லீவுக்கு இப்போ நம்ம பெங்களூர் ஹைவேயில் போயிட்டுருக்கோம். அந்த காஷ்மீர் டு கன்னியாகுமரி தங்க நாற்கரை சாலைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் க்ரியேட் பண்ணது. இந்த ரோடு இன்ஃபர்மேஷனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை நான் அப்போ போக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம மேட்டூருக்கு வந்துட்டோம். இங்கேருந்து டேம் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரீச் ஆயிடுவோம். இப்போ நம்ம அங்கே பார்க்குறோம் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை, இந்த மலைக்குன்று, இதான் வந்து ஊராட்சி கோட்டைன்னு சொல்லிட்டு. குரங்குப்படல் படம் பார்த்திங்கன்னா தெரியும், பார்க்கலைன்னா திரும்ப நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள். இந்த பேக்ட்ராப்பில் தான் வந்து எடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். மரங்கள் வந்து பார்த்திங்களா, சாலை ஓரங்கள் இருக்குது. சாலை விரிவாக்கத்தப்போ இந்த மரங்களெல்லாம் வந்து அழிச்சிட்றாங்க. இந்த மரங்களுக்கு நடுவில் வந்து நம்ம பயணம் போகிறதே வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபீலிங்காக இருக்குது. காலையில் அப்படியே ஒரு டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இறங்கிட்டோம். இன்றைக்கி ஒரு புடி அப்படிங்கிற அளவுக்கு சாப்பிட்றோம். இட்லி, தோசை, பொங்கல், ஆம்லெட்டுன்னு சொல்லிட்டு செம்மையாக ஒரு புடி பிடிச்சிட்டோம். வெஜிடேரியனாக இருந்தாலும் அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம டேம் நோக்கி கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். நம்ம போகிற வழியங்கும் பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட ஆதிக்கம் வந்து செம்மையாக இருந்துகிட்டு இருந்தது. இப்போ ரெயின் சீசனுங்கிறதுனால வந்து மேகங்கள் வந்து அந்த மலை மேலே தவழ்ந்து போகிறது வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்தியூர் மேலே பர்கூர் அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி இருக்குது, மலை கிராமம். அந்த ஊருக்கு தான் வந்து நம்ம இந்த ஹில்ஸ் மேலே பார்த்துட்ருக்கோம். இது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நின்று கொஞ்சம் நிதானமாக வாட்ச் பண்ணிவிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நின்று அதை பார்த்துட்ருக்கோம். இன்னும் போகிற வழியில் இந்த மலைத்தொடர்கள் வந்து கண்டினியூஸாக நம்ம இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது, கண்டினியூஸாக நம்ம கூட பயணம் பண்ணோம் அப்படிங்கிறத. நம்ம அதை ரசிச்சுட்டே வந்து மேட்டூர் நோக்கி போகலாம். வாங்க. நாம் அப்படியே மேட்டூருக்கு வந்தாச்சு. இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து அந்த அனல் மின் நிலையம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. அது நம்ம டேமை சுற்றி பார்க்க போகிறப்ப வந்து அந்த ரோட்டில் பக்கத்தில் வரும், அதை நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே கிராஸ் பண்ணும்போது வந்து அகண்டு விரிந்த காவிரி வந்து நம்ம பார்க்குறோம். அது பார்க்குறக்கே வந்து அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது. அது காரில் மட்டும் இன்னும் பார்த்தா பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம இறங்கிட்டோம். இறங்கிட்டு ஜம்மன் நின்று அப்படியே பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ ஒரு பார்க்குறக்கே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது இந்த காவேரி. மேட்டூருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரும், அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. அந்த லாங்கில் ஆவி போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா, அதுதான் அந்த அனல் மின் நிலையம். நம்ம அப்படியே போகிற வழியில் இருக்கோம், அதை அப்படியே பார்க்கலாம். கண்டினியூவாக போகும்போது பார்த்துட்டே போகலாம். வாங்க. இந்த ரிவரில் போகிற தண்ணி வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த மதகு போய் பார்க்குறதுக்கான ஆர்வம் இன்னும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. நம்ம வந்து இப்போ அந்த அனல் மின் நிலையத்துக்கு பக்கமாக வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம வெளியில் போகிறப்ப தான் கவர் பண்ண முடியும், உள்ளெல்லாம் போக முடியாது. பட் ஒரு கவர்மெண்ட் பவர் ப்ராஜெக்ட் வந்து பார்க்குறக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இல்லையா, எந்த அளவுக்கு மின்சாரம் இங்கேருந்து க்ரியேட் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆர்வம் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருந்தது. நம்ம போகிற வழியில் அந்த ப்ராஜெக்ட் வந்து நடந்துகிட்ருக்கிறது பார்க்கும்போது வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ட்ரிப்பே வந்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காலத்தில் இன்ஜினியரிங் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருந்திருக்காங்க, அந்த ஃப்யூச்சரில் மக்கள் வந்து பயன்படுறதுக்காக
ரொம்ப சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அதை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம அந்த 16 கண் மதகு இருக்கும் இல்லையா, அந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் வந்து ததும்பி வழியே போய்கிட்டு இருக்கோம். அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து தண்ணி வந்து போயிட்டுருந்தது. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு, செம்ம பயங்கரமாக போய்கிட்டுருக்கு. அப்படியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத. இதை பார்க்கவே இரு கண்கள் போதாதுங்கிற அளவுக்கு இருக்குல்ல. நீங்களும் இவ்வளோ நேரம் நாங்கள் இதெல்லாம் பார்த்தோன்னு தான் நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் நாங்கள் பார்த்தது இது தான். எப்படி வறண்டு கிடக்குன்னு பாருங்கள். அது ஒரு 1 வீக் தான் வந்து இந்த தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி போயிட்டுருந்துருக்கு. நாங்கள் வந்து இன்ஸ்டா ரீல் பார்த்துட்டு சரி இப்பவும் போயிட்டுருக்கோம், அட்லீஸ்ட் ஒரு 25% 50% இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், இப்படி ஒரு வறண்டு போனது பார்ப்போன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம டிசப்பாயிண்டடாக இருந்தது இருந்தாலும், பட் தண்ணி வந்து 120 அடினா 120 அடி அந்த நெக்கு வரைக்கும் இருக்குது. பட் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது தான் வந்து அந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து இதில் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த லக்கு வந்து இன்றைக்கி நமக்கு இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள், ஏப்ரல் மே மாதத்தில் வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. எனிஹவ் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்க, இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்கக்கூடாது இல்லையா. அதனால தான் வந்து ஏற்கனவே வந்து எடுத்து உங்களோட வீடியோ வந்து உங்களோட சாட்டிஸ்ஃபைக்காக அட்டாச் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம அங்கேருந்து டேமோட ஃப்ரண்ட் ஏரியாவுக்கு போகிறோம், பார்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் போய் பார்க்கலாம். இந்த 16 கண் மதகு தான் வந்து நம்மளை டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சு. சரி அந்த பக்கமாக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு பார்க்கலான்ட்டு நம்ம போகிறோம். இந்த 16 கண் மதகுலேருந்து அந்த ஃப்ரண்ட் சைடு போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷனில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு அந்த ரோட்டில் போகிறது. இப்போ அந்த பார்க் ப்ரீமைசஸு. பட் பார்க்கெலாம் போயிட்டு நம்ம டைமு எந்தளவுக்கு நம்ம சூட் ஆகும் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருந்தோம். அதனால் அப்படியே கொஞ்சம் லென்த்தாக டேம் எது வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்துட்டு போகலான்ட்டு போனோம். இங்கே வந்து பார்க்கும்போது இந்த வாய்க்கால் வந்து போயிட்டுருந்தது. இந்த சைடு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஓப்பனிங் வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து எக்ஸஸ் ஃப்ளோ வரும்போது வந்து அங்கங்கே ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி பிளான் பண்ணி செம்ம மாஸ்டர் மைண்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டான்லி அப்படிங்கிறவர் தான் வந்து கட்டியிருக்கிறத. எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இது, நினச்சாலே பயங்கர பிரமிப்பாக இருக்குதுங்க. எவ்வளோ பெரிய டேமு, தமிழ்நாட்டில் இருக்கிறதுலேயே வந்து மிகப்பெரிய ஒரு டேம் இது தான். கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் இன்னும் சொல்லப்போனால் 5 லட்சம் கனஅடி வரைக்கும் தண்ணி வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி வந்து இந்த டேமுக்கு இருக்குது அப்படிங்கிறதான் வந்து மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி இது பாருங்கள், இது பவர் ப்ராஜெக்ட்டு, அங்கே மின்சாரம் எடுத்தது போக தண்ணி தான் வந்து இதில் போயிட்டுருக்கு. இந்த தண்ணி தான் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம், ரிவரில் பெருசாக போயிட்டுருந்தது இல்லையா, அவர் எக்ஸைட்டடாக ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. ஸோ இந்த தண்ணியை பார்த்துட்டு தான் நம்ம வந்து மதகில் தண்ணி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்பிட்டு வந்துட்டுருந்தோம். இப்போ அங்கேருந்து நம்ம பேக் சைடுக்கு வந்துட்டோம். இந்த இப்போ பாருங்கள், அந்த நெக் வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, 120 அடிங்கிறது முழு கொள்ளளவு அப்படியே இருக்குது. பட் என்னென்னா ஓவர் ஃப்ளோ ஆகிற அளவுக்கு தண்ணி இல்லாதனால தான் நமக்கு இந்த மதகில் வந்து திறக்கலை. எனிஹவ் இது ஃபுல்லாக பார்க்குறக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, செம்ம சூப்பராக இருக்குது இதை பார்க்குறது. நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போடுவாங்க இல்லையா, இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி மதகு திறக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த கேட்ட உடனே வந்து வந்துட்டோம் அப்படின்னா பார்க்கலாம். இப்போ நம்ம அங்கேருந்து செக்கானூர் தடுப்பணைக்கு வந்து வந்துட்டோம். இங்கே வந்து மின்சார உற்பத்தி பண்ணுறாங்க, அது எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இந்த சின்ன தடுப்பணை வந்து பேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பொன்னி நதி பிரவாகம் எடுத்து போகிறத பார்க்குறக்கே வந்து அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது, பார்க்குறக்கு கண்கொள்ளா காட்சியாகவும் இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மீன் பிடிக்கல என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய மீன்களை வந்து வச்சுக்கிறாங்க, சின்ன மீன்களை அங்கேயே போட்டுடுறாங்க, திரும்ப எடுத்து உள்ளே போடாமல். அதை நம்ம எடுத்து உள்ளே போடணும் ஒரு 2 மீன். ஆனால் அவங்க தினம் தினம் எத்தனை மீனை வந்து அப்படி விட்டுட்டு போகிறாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா திரும்ப திரும்ப வலைக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப எடுத்து தண்ணிக்குள்ளே போடவே மாட்டேங்கிறாங்க. பாவம், அந்த மாதிரி எத்தனை மீன்கள் வந்து தினம் தினம் இறந்து போகுதோ தெரியல இந்த மீன் பிடிக்கிறவங்களால். இந்த ஜெக் டேம் சட்டர்லேருந்து தண்ணி திறந்து விடுறாங்க பாருங்க, அது எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து ஒரு சுழலை கிரியேட் பண்ணுதுன்னு பாருங்கள். இதுக்குள்ளெல்லாம் சிக்கனாக சோழி முடிஞ்சுது, இந்த இடத்த விட்டு கூட நகருவோமா அப்படின்னு கூட தெரியாதுங்க. அந்த மாதிரி ஒரு ஆபத்தான இதாக இருக்குது, பார்க்குறக்கே வந்து ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு வந்து நதியை பார்த்து பிரமைப்படைகிறோமோ அதே அளவுக்கு எந்த அளவுக்கு ஆபத்தானதாகவும் இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி இடங்களில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க, அந்த சுழல் எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள்.
எந்த ஒரு காரணத்துக்குன்னு இந்த இடத்த விட்டு நகர முடியாத அளவுக்கு அந்த சூழல் அந்த இடத்துல உருவாகிட்டுருக்கு. ஸோ வந்து இங்கே வீசு வலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் பிடிக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருந்தாங்க. அது பார்க்குறக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவங்க தான் அந்த மீனை வந்து சின்ன மீன்லாம் வெளியெடுத்து போடுறவங்க. பெரிய மீனை மட்டும் கோடைக்குள்ளே போட்டு வச்சுக்குவாங்க. அவங்க எப்படி அதை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இவர் போடுறாரு இல்லையா, இதிலேருந்து வந்து மீன் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்மளை காத்துட்ருக்கோம். இவங்க பிடிச்சிட்டு இருந்த அந்த மீனோட பேர் வந்து அரஞ்சான் அப்படின்னு சொல்லி பேர் சொன்னாங்க. அதனால அரஞ்சானா நல்லா பலார்னு ரெண்டு அரை விடுமோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம். அந்த மீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி மீன் வந்து பார்த்துருக்கோம். நம்மளே சின்ன வயசில் போய் தூண்டில மீன்லாம் பிடிச்சிருக்கோம். இந்த மீன் வகையை வந்து இங்கே தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். இதை வந்து குழம்பு வைக்கலாம், பொறிச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மீன் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அரஞ்சான் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா இன்னொருத்தங்க வந்து தூண்டில வந்து இந்த கெளுத்தி மீன்களை பிடிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வகையான மீன் வந்து கிடச்சிட்ருக்கு. இங்கே கெளுத்திலேயே இன்னொரு வகையை வந்து பிடிச்சிட்ருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து ரெண்டு பேர் தூண்டில மீன் பிடிச்சிட்ருந்தாங்க. அவர் வந்து எவ்வளோ அருமையாக தூண்டில் போடுறாரு பாருங்க. அவர் அந்த இடத்துல சுற்றும்போது அந்த கொக்கி நம்ம மேலே வந்து மாட்டிடும்னு பயங்கர பயமாக இருந்துகிட்டு இருந்தது. அது சுற்றுற அந்த சவுண்டு கேட்கணும் உய் உயின்ட்டு அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தது. இப்போ அவர் வந்து அந்த வீசினார் இல்லையா, அதில் வந்து ஒரு பெரிய மீன் வந்து செக்கிச்சு. அது என்ன மீன் அப்படின்னு பார்க்கலான்ட்டு நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. எடுத்து பார்த்தா வந்து அவர் என்ன பேர் சொன்னார்னா மங்கெழுத்தி. இந்த கெளுத்தி மீன்லேயே வந்து இது மங்கெழுத்தி அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொன்னாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ நம்ம அந்த பவர் ஸ்டேஷனில் இருக்கோம். இந்த பவர் ஸ்டேஷனில் வந்து எப்படி மின்சாரம் தயாரிப்பாங்க அப்படின்னா அந்த ஆற்றோட பிரவாகம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மின்சாரம் தயாரிக்கிறதுக்குனே ஒரு செக்டர் வந்து ஆழப்படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த ஆழத்தில் வந்து தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக வரும். இந்த ஃபோர்ஸாக வர தண்ணி வந்து இந்த பிளான்ட்டுக்குள்ளே போகும். அந்த பிளான்ட்டுக்குள்ளே வந்து ஒரு டர்பன் இருக்கும். இந்த தண்ணி போய் வேகமாக அந்த டர்பனில் பட்டு அது பயங்கரமாக அப்படியே சுற்றும். இந்த சுற்றுறதுல தான் அந்த மின்சாரம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இந்த இது ஷட்ரு பாருங்கள், 50 அடி உயரம். இந்த ஷட்ரு உள்ளே இறக்குனதுக்கப்புறமும் மேலே இன்னும் 20 அடி உயரம் இருக்குமா. அப்போ இந்த இடத்த வந்து எவ்வளோ ஆழப்படுத்தி வச்சுருப்பாங்க, தோராயமாக 65-70 அடி ஆழம் இந்த இடத்துல இருக்குது. அந்த பிளான்ட்டும் வந்து கீழே அந்த அளவுக்கு தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கேட் இருக்கு இல்லையா, இது ஸ்பேர் கேட்டுன்னு சொன்னாங்க. மெயினாக இருக்கிற மதகுகள் வந்து டேமேஜ் ஆகுது. டேமேஜ்னால் ஏதாவது பழுதாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்பேர் கேட்டை யூஸ் பண்ணுவாங்கன்னா. இந்த ஷட்ரை வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனப்போ வந்து அதை பார்க்குறதுக்கான லக்கு கிடச்சிது. ஸோ மேட்டூர் டேம் நம்மளை ஏமாத்தினாலும் அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் இங்கே வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு சான்ஸ் கிடச்சிது. அந்த ரோப் வந்து மெதுவாக இறக்குறாங்க பாருங்கள். இந்த ரோப் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு கேட்டால் மோட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மோட்டர் வந்து எப்படி நீங்கள் அது பவரில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க இல்லை ஹைட்ராலிக் பவர் அப்படின்னு கேட்கும்போது இல்லை மேலே மோட்டர் இருக்குது அது பவரில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு அடுத்து வரும் பாருங்கள். மேலே டாப்பில் வந்து மோட்டர் வச்சுருக்காங்க. அது மெதுவாக சுற்றுறது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப மெதுவாக தான் இறக்குவாங்க. அந்த மேலே ஒரு வீல் மாதிரி தெரியுது பாருங்கள், வீல். அதுதான் அந்த மோட்டர், அந்த ரோப் வந்து ஆப்ரேட் பண்ணுற மோட்டர். இப்போ நம்ம அந்த செக் டேம்லேருந்து கிளம்பிட்டோம் ரிட்டன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அது போகிற வழியங்க ரொம்ப க்ரீனரியாக இருந்துகிட்ருக்கு. அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. வாங்க அப்படியே போகிற வழியில் என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் இங்கேருந்து அப்படியே வந்து காலிங்கராயன் அணைக்கட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இங்கேருந்து இன்னொரு 1/2 hour இல்லை 45 minutes ட்ராவலில் வந்து நம்ம காலிங்கராயன் அணைக்கட்டை வந்து சேர்ந்துடலாம். போகிற வழி எங்கும் இந்த மாதிரி பசுமையாக வந்து நம்மளை ரொம்ப சூப்பராக வந்து கேரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தது இந்த ரூட்டு. காவிரி படுகையில் இருக்கிறனால இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் க்ரீனரியாக இருக்குது. மக்கள் வந்து இங்கே இருக்கவங்களோட வாழ்வாதாரம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், வாய்க்காலுக்கே தண்ணி விட்றாங்க மோட்டரில். எவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க பாருங்கள். அப்புறம் அங்கேருந்து நம்ம அப்படியே போயிட்டுருக்கும்போது தோட்டம் வயல்வெளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ரூட்டு, இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. காலிங்கராயன் அணைக்கட்டு நம்ம வீடியோஸில் தான் பார்த்துருக்கோம், வந்ததில்லை. சரி, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், அதுக்காக கொஞ்சம் ஆர்வத்தோடு வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே என்ட்ரன்ஸில் போய் விசாரித்தா 2 வருஷமாக இங்கே அலோட் பண்ணுறதில்ல, எல்என்டி ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பா என்னடா இது இன்றைக்கி ட்ரிப்பு இப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிடுச்சு. சரி, அந்த அணைக்கட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களை காமிக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் அதேமாரி ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம்.
இவ்வளோ ஒரு அழகான பிளேஸ் வந்து நம்மளை பார்க்க விடாமல் பண்ணிட்டாங்க. எனிஹவ் இன்னொரு தடவை வரும்போது நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஈரோடு மாவட்டத்தோட ஹிடன் ஜெம்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஈரோடு, பவானி, மேட்டூர் இந்த சர்க்கிளில் இருக்கிற சூப்பர் பிளேசஸ். இந்த மாதிரி ஒரு டூர் போனப்போ நம்ம ஃப்ரெண்டு விருந்து கொடுத்து கவனித்தார். அந்த விருந்தை திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை வந்து மைக்ரேஷன் ஆகிட்டு இருந்தது நார்த்துலேருந்து சவுத்துக்கு. அதை பார்க்குறக்கே வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. இந்த பட்டர்ஃப்ளை மைக்ரேஷன் வந்து சிம்டம் ஆஃப் குட் மான்சூன் ரெயின், நல்ல பருவமழைக்கு வந்து ஒரு உதாரணம். இந்த பட்டாம்பூச்சிகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பயணம் பண்ணுறது பார்க்குறது, அதுவும் ரொம்ப க்ரௌடடாக போகும். அதை பார்க்குறக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மலை வந்து நல்லா பெய்யுது அப்படிங்கிறது தான், மலை தான் வந்து இந்த பட்டாம்பூச்சிகளோட இடப்பெயர்ச்சிக்கும் வந்து காரணமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கரண்ட்டில் வந்து மான்சூன் ரெயின் வந்து பெஞ்சிட்ருக்கு இல்லையா, நீங்கள் உங்கள் ஊர் சைட்லாம் நீங்கள் தோட்ட சைடு பாருங்கள், பட்டர்ஃப்ளையோட மூமெண்ட் வந்து இப்போ அதிகமாக இருந்துகிட்ருக்கு. நானே டெய்லி இப்போ வேலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு வாரமாக மழை பெஞ்சிட்ருக்குல்ல, நிறைய பட்டர்ஃப்ளை மூமெண்ட் வந்து பார்க்குறோம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை மூமெண்ட்டெல்லாம் பார்க்குறக்கு. இது பழங்காலத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு சிம்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இது இதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை மைக்ரேஷன் வந்து ஒரு நல்ல பருவமழை இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ட்ரிப்பு இதோட திருப்தியாக முடிகிற இது. மீண்டும் இதேமாதிரி ஒரு அருமையான ட்ரிப் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.